அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அரேபியன் ஸ்டைல் சிக்கன் மஜ்பூஸ். இது எங்கள் அத்தா செஞ்சாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம், இது ஒரு 3-4 வெங்காயத்தை வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம்ன்றதுனால ஒரு 3-4 வெங்காயம் மட்டும் போதும். தக்காளி வந்து இந்த ரெசிபிக்கு அதிகமாக தேவைப்படாது. நான் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு கிலோ ரைஸுக்கு ஒரு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஏற்றது மட்டும் சொல்கிறேன் நான். அடுத்து பச்சைமிளகா கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சைமிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 5-6 வரைக்கும் பச்சைமிளகா எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 1 கிலோ சிக்கனை வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லி, புதினா, இதுக்கு வந்து லெமன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு காஞ்ச லெமனாக இருந்தால் ரொம்பவே பெட்டர். இது வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம அடுப்பில் சட்டி வச்சு காய்ந்ததும் சட்டி காய்ஞ்சதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பர், ஏலக்காய் எல்லாம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பர் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். ஆனால் கொஞ்சம் நல்லது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். அடுத்து நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நீ போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே வதங்கும் போது நம்மளோட ரெசிபிக்கு வந்து கலர் நல்லா கொடுக்கும் சூப்பராக. அதனால தான் நம்ம வெங்காயத்துலேயே வெங்காயம் வதங்கும் போது நமக்கு மிளகாய்த்தூளை போட்டுடுறது நல்லா வதங்க விட்டுக்குவோம். அடுத்து மஞ்சள் தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். அடுத்து மல்லி புதினா. மல்லி புதினாவை இந்த வெங்காயத்தோடையே நம்ம வதக்கி அது ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம அரைஞ்சி வச்ச தக்காளி, மிளகா, லெமன் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா இதில் ரொம்ப வதங்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. அதனால நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி. அப்புறம் இந்த வெங்காயத்த களி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு கூட வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகு ஜீரகம் மிக்ஸ் பண்ணி அரைச்ச தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மசாலாவோட சிக்கனை வந்து நல்லா பிரட்டி விட்டுருவோம். சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுனால நம்ம வந்து மட்டன் பீஃப் மாதிரி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை மசாலாவோட நல்லா அந்த உப்பு பிடிக்கிறதுக்கு மசாலா பிடிக்கிறதுக்காக நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக நம்ம வச்சுருந்தா போதும். அடுத்து நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். துளசி 24 கேரட் எடுத்துருக்கிறேன். 24 கேரட்டுக்கு நார்மலாகவே நம்ம கரெக்டாக தண்ணி வச்சா கூட போதும். ஃபுல்லாக நம்ம தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வர வச்சிடலாம். இந்த டைத்தில் நீங்கள் உப்பு எவ்வளோ போதுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த தண்ணியாக இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்யணும், கொதிக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் அது நம்ம ஃபுல்லாக சோறு தம்மாகி வர நேரத்தில் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு கரெக்டான ஒரு சால்ட்டோட இது காட்டும். அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உப்பு வந்து இந்த தண்ணி கொதிக்கும் போது போடும்போது கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும். கறியிலையும் உப்பு பிடிக்கணும், நம்ம சாப்பாட்லேயும் உப்பு பிடிக்கணும்ல. அதுக்காக தண்ணியாக இருக்கும்போதே நம்மளுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா
போட்டோம்னா அப்புறம் சாப்பாட்லேயும் கம்மியாக இருக்கும். நல்லா தண்ணி கொதி வந்துச்சு, இந்த நேரத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே நல்லா கிண்டி விட்டுணும். அப்புறமா நம்ம கிண்டணும் அப்படின்னா அரிசி உடைய ஆரம்பிக்கும். அதனால் போட்டதை நம்ம ஒரு கிண்டி கிண்டி விட்டுணும். கிண்டிட்டு மூடி விட்டுடலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா கொதி வந்து அரிசி கொஞ்சம் ஓரளவுக்கு சோர் வெந்திருக்கு. இப்போ நம்ம அழகாக அதை கிண்டி விட்டுட்டு தம் போட்டு விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தினதும் நம்ம தம் போட்டுடலாம். அவ்வளோதான், தம் போட்டு முடித்தாச்சு. நம்மளோட சிக்கன் மச்சி ஊஸ் ரெடி. இதுக்கு மேலே நெய் ஊற்றி மல்லி புதினா எல்லாம் நம்ம போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.